ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரெட் கேபேஜ் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் இல்லை பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கோங்க. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இதை போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சோன்னா கொஞ்சம் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் ரெண்டு, சூப்பிலேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நறுக்கி வச்ச ரெட் கேபேஜை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கேபேஜ் போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இது நடுவில் நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதை பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் இருக்கலாம் நல்லா வேகும். மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி வச்சு மூடிடுங்க. கேபேஜ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். கிரேட்டட் கோகோனட், அவ்வளோதான். நமக்கு சூப்பரான கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரெட் கேபேஜ் பொரியல் நமக்கு தயாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.